பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தின் சார்பில் மகாகவி பாரதியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. எட்டயபுரத்து எழுத்து சித்தன், சுதந்திர காற்றை சுவாசிக்க பாட்டு திறனால் போர் செய்த தீரர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 140வது பிறந்தநாள் விழா நெல்லை சந்திப்பு பாரதியார் சிலை வளாகத்தில் பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தின் சார்பில் நடைபெற்றது. பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தின் தலைவர் லிட்டில் ஃப்ளவர் கல்விக் குழும சேர்மன் மரியசூசை தலைமை தாங்கி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாலை மறைமாவட்ட பல் சமய உரையாடல் பணிக்குழு செயலாளர் அருட்பணி ஜெய்சுராஜ் அடிகளார் மாலை அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பாரதியார் உலக பொதுமன்ற பொதுச் செயலாளர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். உரத்த சிந்தனை வாசகர் வட்ட செயலாளர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வம், பாரதியார் உலக பொதுமன்ற துணைச் செயலாளர் கவிஞர் முத்துசாமி, இயக்க மக்கள் தொடர்பு அலுவலர் ஆறுமுகம், டாம்கோ கண்காணிப்பு குழு உறுப்பினர் சகோதரர் ஜபசிங், சாந்தி விநாயகர், திருப்பணிக்குழு செயலாளர் கந்தசாமி, வ.உ.சி மணிமண்டப வாசகர் வட்ட தலைவர் உக்கரன்கோட்டை மணி, கவிஞர்கள் பிரபு, தச்சை மணி, ரமணி, முருகேஷ், முத்துவேல், திருச்சி விக்னேஷ், சுந்தர், உதவி ஆய்வாளர் தலவாய் மாடசாமி, உடையார், சமூக ஆர்வலர் சுப்பிரமணியன், ஜெயக்குமார், தியாகு மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டார்கள். தலைவர் மரியசூசை, பொதுச் செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அது என்னவென்றால், நெல்லை மாவட்டத்தில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பாரதிய சிந்தனையில் பட்டய படிப்பு, சான்றிதழ் படிப்பு மற்றும் பாரதியார் பெயரில் தனி இருக்கை அமைக்க வேண்டும். பாரதியின் கருத்துக்கள் உலகம் எங்கும் பரவும் வகையில் இந்த பணியை செய்து தமிழ் இனத்தின் அருமை பெருமையை உலக அளவில் பரவிட மாண்புமிகு தமிழக முதல்வர் கருணை உள்ளத்தோடு செயல்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் வைத்துள்ளனர். அதேபோல் பாரதியின் பூர்வீக ஊரான சீவலப்பேரியில் முழு உருவச் சிலையும், நெடுநாட்களாக வாழ்ந்து செல்லம்மாள் பாரதி உதவியுடன் பல்வேறு பாடல்களை இயற்றிய பெருமை பொருந்திய கடையத்தில் பாரதி செல்லம்மாள் சிலை அமைக்கவும், செல்லம்மாள் பாரதி பெயரில் பெண்கள் கல்லூரி அமைத்திடவும், பெண்கள் பள்ளிக்கு செல்லம்மாள் பாரதி பெயர் வைத்திடவும், கடையத்தில் பாரதி செல்லம்மாள் நினைவலைகளை ஆவணப்படுத்திட அருங்காட்சியகம் அமைக்கவும், பாரதியார் உலக பொதுமன்றம் சார்பில் பல்வேறு இலக்கிய ஆர்வலர்கள் சார்பிலும் இந்த வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. நாம் எல்லோரும் சாதி மத இன மொழி பாகுபாடின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மனிதநேயம் வளர்வதற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் என்றென்றும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்கிறோம். நாம் எல்லாம் பிறந்த நாளை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக இங்கே கூட்டியிருக்கிறோம்.